அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, பல பேர் இதுல குழம்பி இருக்கிறீங்க. சமுதாய சட்டம், இறை சட்டம் சொல்லி ரெண்டு சட்டம் சொல்லி சொல்றாங்க. இந்த சமுதாய சட்டம்னா என்ன, இறை சட்டம்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சமுதாய சட்டம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கிறோம். சமுதாய சட்டம் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா இதுக்கு சில சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதாவது இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சில ஒழுக்கமான முறையில் வாழணும். எல்லாருமே வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு சட்டமும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க ஒரு முறையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது அப்படின்றதுக்காக சில சட்டங்கள் ஏற்றப்படும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்தியன் பீனியல் கோட் ஐபிசி செக்ஷன் 430, 407 அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள் ஏற்றப்படும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா இந்த லா வந்து அப்ளிகபிள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த தண்டனை இருக்குது அப்படின்றது இந்த ஐபிசி செக்ஷன் படி நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது இந்த சட்டங்களை நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அப்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டிருக்கணும். கொரோனா பீரியட் அப்படின்றதுனால இந்த மாஸ்க் போட்டிருக்கணும். மாஸ்க் போடல அப்படின்னா 500 ருபீஸ் ஃபைனு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது வந்து புதுசாக நிறைவேற்றப்பட்ட சட்டம். அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இல்லை விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க போடணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க. அப்போது இதுவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாஸ்க் போடல அப்படின்னா அஃபென்ஸாக இருந்துச்சு. இப்போது இந்த சட்டத்தை எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாஸ்க் போடல அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ இதுவே இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முன்னே போயிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாஸ்க் போடலன்னா பிரச்சனையே இல்லை, அந்த மாஸ்க் போடணும் போடக்கூடாதுன்ற சட்டமே இருந்திருக்காது. அப்போது அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அவங்க இந்த சமுதாய சட்டத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த மக்களுக்கு வந்து அதை பண்ண வைக்கிறாங்க. அப்போ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு வரணும், இந்த யூனிஃபார்ம் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும், உள்ளே வந்து ஐடி கார்டு இருக்கணும், ஐடி கார்டு போடாமல் நீங்கள் உள்ள ஸ்கூலில் இருக்கக்கூடாது, காலேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஐடி கார்ட்ஸ்லாம் போட்டிருக்கணும், ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் டக்கின் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சில சட்டங்கள், ஆஃபீஸ்னால் ஒரு சட்டம் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில் ஒரு சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கும், அதே மாதிரி வந்து காலேஜ் அப்படின்னா காலேஜில் சில அந்த கேம்பஸ்குள்ளன்னா சில சட்டங்களை நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருமே வந்து நீங்கள் எந்த ஒரு சட்டமும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டுனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க, அப்போது ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்றதுக்காக அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டம். அப்போது இந்த இந்தியாவில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கும் இறை சட்டத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்கே 2 திருமணம் செய்தால் அஃபென்ஸு, இங்கே 2 திருமணம் பண்ணிங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் அந்த லீகலாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2வது திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கண்ட்ரி, எரித்ரியா அப்படின்ற கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திருமணம் பண்ணலனதுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி, ரொம்ப புவரான கண்ட்ரி அப்படின்றனால பக்கத்து நாடு கூட அப்பப்போ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போது என்னென்னா உள்ள அந்த இந்த எரித்ரியா அப்படின்ற இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து ஆண்கள் அதிகமாக அந்த போருக்கு போய் இறந்துருவாங்க. அப்போ பெண்களோட மக்கள் தொகை, அந்த பெண்களோட தொகை என்பது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அப்போது பெண்களுக்கு ஏற்ற ஆண்களோட அளவு அங்கே இல்லை. அதனால் ஒரு ஆண் 2 பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்படி செய்யலை அப்படின்னா அந்த ஆணை ஜெயிலில் தூக்கி போட்டுறது தான் ஒரு சட்டம் அங்கே ஏற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் வந்து இதே நம்ம விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 2வது திருமணம் பண்ணாலே தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அப்போது இந்த சமுதாயத்துக்கு ஏற்றவாறு, நீங்கள் வாழக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு ஏற்றவாறு அந்த சமுதாய சட்டம் என்பது மாறுபடுது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து முறைப்படி வந்து அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் முஸ்லீம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சித்தி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த இந்து முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, என்ன வெட்டி விட போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ முஸ்லீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ எது சரி எது தவறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவும் சரியும் அல்ல, எதுவும் தவறும் அல்ல. அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த சட்டங்களை ஏற்றிட்டு அவங்க அந்த மாதிரி முறையில் வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து இறை சட்டத்தில் பாதிக்குமா, இவங்க போய் சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களே இப்போ இது மிகப்பெரிய அஃபென்ஸ் இல்லை, இது போய் இறை சட்டத்தில் பாதிக்குமானா, அதெல்லாம் எதுவுமே பாதிக்காது. அப்போ இறை சட்டம் என்பது வேறு, சமுதாய சட்டம் என்பது டோட்டலாக வேறு. அப்போது இங்கே சிக்னலில் நீங்கள் நிற்கலை அப்படின்னா ஒரு 300-500 ஃபைனு, லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இறை சட்டத்தில் நீங்கள் இந்த சிக்னலை கிராஸ் பண்ணீங்கன்றதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அந்த சிக்னலில் நிற்காமல் போனதுனால இங்கே பாதிக்கப்பட்டதுனால அந்த இறை சட்டத்திலையும் பாதிக்குமானா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த இறை சட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, நான் ஏன் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னா அதற்கான தண்டனை என்பது இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது நீங்கள் வாழக்கூடிய இடத்துல என்ன சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கோ அந்த சட்டத்தை நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடிக்கணும்.
100% இல்லை 200% நீங்கள் கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க. அப்போ இறை சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த இறை சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. த இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ஷன் இஸ் கால் கர்மா. அந்த உங்களோட செயல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செயலுக்கு பின்னாடி உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்றத பொறுத்து தான் அந்த கர்மா என்பது தீர்மானிக்கப்படுது. இது நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணியிருக்கீங்களா இல்லை கெட்ட நோக்கத்தோடு பண்ணியிருக்கீங்களா, அவன் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களா. இப்போது ஒரு செயல் ஒன்று தான். இப்போ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம ஏதோ நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ஹெல்ப்புக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா செயல் ஒன்றா தான் இருக்குது. பட் அந்த ஹெல்ப்புக்கு பின்னாடி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் இவன் வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணும்போதே இவன் வளரக்கூடாது இவன் அப்படியே இதோட அழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இவன் நல்லா போட்டோம் நல்ல பெரிய லெவலில் போட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ஷன் இஸ் கால் கர்மா. அப்போது இதுதான் வந்து உங்களோட அந்த கர்மாவை தீர்மானிக்குது. இந்த விஷயம் தான் உங்களுக்கு ரிட்டர்னும் வருது ரிட்டர்ன்ஸ்லையும் வருது. எப்படி வருது அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதற்கான எதிர்வினைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விஷயம் பண்ணும்போது அதற்கான ரிசல்ட் அப்படின்னு ஒன்று வருது இல்லை, அது வரும்போது உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா அது நீங்கள் கெட்ட கர்மா அப்படின்றீங்க. நல்லது ஏற்படுது அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா நல்ல கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது அது வெறும் உணர்வு நிலையில தான் வருது. அது நல்லதும் கெட்டதும் சொல்லி எடுத்துக்கிறது வந்து நீங்கள் தான். அப்போது ஒருத்தனுக்கு 1 crore பணம் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்படுறான் 1 crore அக்கௌண்ட்டில் வந்ததுக்கு. பக்கத்தில் இருக்கிறவன் அவனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா ரொம்ப வருத்தப்படுறான், நம்மளுக்கு இந்த 1 crore வரலையே அப்படின்ட்டு. ஏன்னா இது இவனுக்கு நிகழலை இவனுக்கு நிகழ்ந்துருக்கு. ஆனால் ஆக்ஷன் அங்கே ஒன்று தான், 1 crore பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, இது ஆக்ஷன் ஒன்று தான். பட் அவனுக்கு வந்திருக்குன்னு போது அவன் வந்து சந்தோஷப்படுறான், அவன் ஃப்ரெண்டு வந்து வருத்தப்படுறதுக்கான காரணம் என்னென்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்றது. அப்போது அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி விஷயமே கிடையாது, அது எப்படி நிகழ்ந்துச்சு யாருக்கு நிகழ்ந்துச்சு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி துக்கமும் சந்தோஷமும் நம்ம இங்கே பிரித்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கர்மா என்பது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா இப்படி தான் தீர்மானிக்கப்படுது. இந்த இறைச்சட்டத்திற்கும் சமுதாய சட்டத்திற்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. அப்போ இந்த சிக்னலில் நிற்கல அப்படின்னா அந்த இறை சட்டத்தை பாதிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் இறை சட்டத்தை பாதிக்க போகிறது கிடையாது. இப்போ சைனாவில் வந்து 1 குழந்தை 2 குழந்தை தான் பெற்றுக்கணும், அதுக்கு தாண்டி பெற்றுக்கிட்டா ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க 2க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஆனால் 2 தான் லிமிட்ன்றாங்க, பட் 2க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. பட் இங்கே அஃபன்ஸாக இல்லை, அங்கே அஃபன்ஸாக இருக்குது. அப்போ இதுவும் வந்து சமுதாயத்துக்கு ஏற்றவாறு போடப்பட்ட சட்டம், இதுவும் வந்து இறை சட்டத்தை பாதிக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த இறை சட்டம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கே சரி இந்த பிரபஞ்சத்துக்கே சரி அந்த ஒரு சட்டம் என்றைக்குமே மாறவே மாறாது, அது எல்லாருக்கும் பொதுவான சட்டம். ஆனால் இந்த கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரிலும் அந்த சமுதாயத்துக்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு அங்கங்கே அந்த சட்டம் என்பது இயற்றப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இது எல்லாருக்கும் பொதுவான சட்டம்ன்றதுலாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல அந்த அப்ராட்ல வந்து ஒரு குப்பை தொட்டியில் நீங்கள் குப்பை போடாமல் வெளியே குப்பை போட்டீங்க அப்படின்னா தூக்கி உடனே ஜெயிலில் போடுறான், சில அஃபென்ஸ் படி அதுக்கான ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ அதெல்லாம் வாங்குறான். பட் இந்தியாவில் அது பெரிய லெவலில் கண்டுக்கிறது கிடையாது. அப்போது இந்த சட்டம் சமுதாயத்துக்கு ஏற்றவாறு மாறுபடுது. இந்த இறை சட்டம் என்பது எப்பயுமே மாறாது. இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாத்துக்குமே இந்த ஒன்று தான், யாருக்குமே மாறாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணா இருங்க, எந்த மூலை முடுக்கில் வேணா இருங்க. ஸோ அந்த இறை சட்டத்திற்கும் இந்த சமுதாய சட்டத்திற்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.